ஒரு டாக்ஸிக் பர்சனை கண்டுபிடிச்சி அவங்கள அவாய்ட் பண்ணுறது எப்படி? ஸோ முதலாவது வந்து இந்த டாக்ஸிக் பர்சன்ஸை எதுக்காக நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரியான டாக்ஸிக் பர்சன்ஸ் நம்மளுடைய லைஃப்பில் நம்ம கூடவே இருந்து நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஒருவேளை உங்கள் பிஸ்னஸில் கூட இருந்தாங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸுடைய தோல்விக்கு காரணமாக இருப்பாங்க. உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் ஒரு சில ப்ராப்ளம்ஸுக்கு காரணமாக இருப்பாங்க. ஒருவேளை நீங்கள் கவனம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் பர்சனை நீங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையே நரகமாக கூட இவங்க மாற்றிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான நபர்கள் எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அவங்களோட ஒரு சில பிஹேவியர் வச்சும் அவங்களுடைய பழக்க வளங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஐத்தமிழ் அகாடமிக்கு உங்களை வரவேற்கிறேன். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் அப்படிங்கிறவங்க வேறு வேறு விதங்களில் வகைகளில் இருப்பாங்க. நான் இதில் சொல்லப்படுற பாயிண்ட்ஸ் அது வந்து ஒரே ஆள்கிட்ட எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது. இதில் பெரும்பாலான விஷயம் ஒரே ஆள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் தொடர்ந்து ஒரு சில நபர்கிட்ட இருந்துகிட்டே இருந்தனாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முதலாவது, டாக்ஸிக் பர்சன்ஸ் எப்போவுமே அவங்கள பற்றியே பேசுவாங்க. அவங்களுடைய பெருமையை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எதை சொன்னாலும் நான் 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 செஞ்சேன் நான் அப்படி செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தையே அவங்க ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்ககிட்ட பேசும்போது அவங்க பேசுகிற எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்க வந்து அவங்களுக்கு பெருமையை கொண்டு வராமல் வந்து அவங்களால ஒரு விஷயத்தை பேசாமல் இருக்கவே முடியாது. எப்போ பேசினாலும் அவங்க அந்த பர்டிகுலர் விஷயத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இன்னும் ரொம்ப முக்கியமாக, அவங்க இல்லாமல் அந்த விஷயம் நடந்திருக்கவே நடந்திருக்காது, அவங்களால தான் அந்த விஷயமே நடந்து முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் எப்போ பேசினாலும் எதை பற்றி பேசினாலும் நான் 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 செஞ்சேன் என்னால் தான் இப்படிங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தினாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்ததாக, ஒரு சில டாக்ஸிக் பர்சன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்க எப்போ அவங்ககிட்ட பேசினாலும் சரி அவங்களோட லைஃப்பில் எல்லாமே வந்து சோகமாக தான் நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. எப்போவுமே அவங்களோட லைஃப்பில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்களையும் அவங்களுக்கு நடந்த ஆபத்துகளையும் அவங்களுக்கு நடந்த பிரச்சனைகளையும் அவங்களுடைய தோல்விகளையும் அவங்களுடைய துன்பங்களையும் இதையே சொல்லி நம்மகிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் அந்த மாதிரி ஆட்கிட்ட பேச ஆரம்பித்தாலே எப்போவுமே சோக கீதம் தான், ஒரே சோகமான விஷயத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எப்பவுமே அவங்களோட லைஃப்பில் இருக்கக்கூடிய நெகட்டிவான சோகமான விஷயங்களே ஒருத்தங்க பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் டாக்ஸிக் பர்சனாக இருக்கக்கூடும். பி அவர். அடுத்ததாக, இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, ஒரு டாக்ஸிக் பர்சன் வந்து எப்போவுமே அடுத்தவங்களை பற்றின ஒரு நெகட்டிவான ஒரு ஒப்பீனியன் தான் வச்சுருப்பாங்க. எப்போவுமே அவங்களுக்கு வந்து மற்ற நபர்களை பற்றி ஒரு பாசிட்டிவான ஒப்பீனியன் இருக்கவே இருக்காது. அவங்க யாராவது ஒருத்தவங்களை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பற்றி பயங்கர நெகட்டிவாக வந்து கமெண்ட் சொல்லுவாங்க, பயங்கரமாக அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அவனை பற்றி எனக்கு தெரியாதா, அவன் அப்படி செஞ்சான், அவன் இப்படி செஞ்சான், அவன் இவ்வளோ மோசமானவன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமாகவும் தரைக்குறவாகவும் பேசுவாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு ஆளை பற்றி பேசுகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களும் உங்கள் கூடவே இருக்கலாம். இப்போ அவங்க வந்து கூட இருக்கும்போது அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் கூட இருந்தீங்கன்னா அந்த நபர்கிட்ட ரொம்ப ரெஸ்பெக்டிவாக மரியாதையாக பேசுகிற மாதிரி பேசுவாங்க. ஒருவேளை அந்த நபர் இல்லாத நேரத்தில் அவங்கள பற்றி உங்கள்கிட்ட பேசும்போது அவங்கள பற்றி ரொம்ப தரக்குறைவான வார்த்தைகள், அவன் இவன் அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டமாக பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து மற்றவங்களை பற்றி எப்பவும் நெகட்டிவான ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பற்றியும் ரொம்ப கவனமாக இருங்க. நான் அடுத்ததை சொல்ல போகிற பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட இதுக்கு சம்மந்தமானது தான். இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் வந்து எப்போவுமே அடுத்தவங்களை பற்றி பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்க லைஃப்பில் அவங்களுக்கு கிடச்சிருக்கிற விஷயங்களை பற்றி எப்போவுமே பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சம்பாதிச்சிருக்கிற பணத்தை பற்றி அவங்க பொறாமப்படுவாங்க. அவங்களோட சக்ஸஸ் பற்றி இவங்க பொறாமப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களோட லைஃப்பில் இருக்கிற எக்ஸ்பென்சிவான பொருட்களை பார்த்து இவங்க பொறாமப்படுவாங்க. ஐயோ அவன் அந்த கார் வச்சிருக்கிறானே அப்படின்னு சொல்லி அதை பார்த்து பொறாமப்படுவாங்க. இப்படி வீடு கட்டிட்டானே அப்படின்னு சொல்லி பொறாமப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பார்த்து இவங்க பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் வந்து உங்கள்கிட்ட எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த நல்ல விஷயத்தை பற்றி பொறாமப்பட்டு உங்கள்கிட்ட பேசுகிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸான ஆட்கள். அடுத்ததான், அவங்களோட ஒரு சில பிஹேவியர்ஸை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆட்கள் வந்து அடுத்தவங்களுடைய டைமை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒருத்தர் ஒன்று சொல்கிறீங்க, நீங்கள் இங்கே வர சொல்கிறீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், இந்த வாரேன் 10 நிமிஷத்தில் வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் மெதுவாக ஒரு அரை மணி நேரம் கழித்து 1 மணி நேரம் கழித்து வருவாங்க. நீங்கள் ஒருவேளை வந்து அவங்களுக்காக ஒரு இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற ஒரு சென்ஸே அவங்களுக்கு இருக்காது. ரொம்ப பொறுமையாக நிதானமாக வருவாங்க. ஒரு சில பேர் வந்து ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு சில நியாயமான காரணங்களுக்காக லேட் ஆகும். அதை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஆனால் ஒரு சில பேர் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி லேட்டாக தான் வருவாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட ப்ராமிஸ் பண்ணும்போது இந்த 10 நிமிஷத்தில் வந்துடுவேன், இந்த இடத்துல வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதை நம்பி வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. எப்போ பார்த்தாலும் 1/2 நேரம் 1 மணி நேரம் ரொம்ப மெதுவாக தான் வந்து சேருவாங்க. இந்த மாதிரி ரிப்பிட்டேட்டிவாக ஒருத்தட்ட இந்த மாதிரி வந்து லேட்டாக வரக்கூடிய ஒரு பிஹேவியர், அடுத்தவங்களோட டைமை பற்றின ஒரு சென்ஸே இல்லாமல்
ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நபர் குறித்து ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஒரு டாக்ஸிக் பர்சனாக இருக்கக்கூடும். எப்படி வந்து இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் வந்து அடுத்தவங்களுடைய டைமை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து அடுத்தவங்களுடைய ஃபீலிங்ஸையும் ரெஸ்பெக்ட் பண்ணவே மாட்டாங்க. ஸோ ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. அடுத்தவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ அவங்களுடைய மனசு கஷ்டப்படுமே, இந்த உணர்வு வந்து அவங்ககிட்ட இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஹைலி செல்ஃபிஷ் பர்சனாக இருப்பாங்க. எப்பவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறனால இதை ஒரு செய்யும்போது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது அடுத்தவங்க எந்த மாதிரி நினைப்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணமே அவங்களுக்குள்ள இருக்காது. எப்பவும் அடுத்தவங்களுடைய ஃபீலிங்கை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மென்டல் டார்ச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மென்டல் டார்ச்சருக்கு உள்ளாயிருவாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா இந்த மாதிரியான ஆட்களுக்கு அடுத்தவங்களுடைய ஃபீலிங் பற்றி எந்த ஒரு கவலையுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட தான் ஒரு சில பேர் வந்து வாழ்க்கை துணையை மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பாடு ரொம்ப திண்டாட்டம் ஆயிரும். ஏன்னா தங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றின அவங்களுடைய உணர்வுகளுக்கு கூட எந்த ஒரு மதிப்புமே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபீலிங்கை வந்து ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு எம்பத்தி அப்படிங்கிறது இந்த ஆட்கள்கிட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்தவங்களுடைய ஃபீலிங்க்கு மதிப்பு கொடுக்காத, அவங்களுடைய உணர்வுகளை வந்து புரிஞ்சிக்காத ஒரு நபர்கிட்ட நீங்கள் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா பி கேர்ஃபுல், ஹி மே பி அ டாக்ஸிக் பர்சன். இந்த மாதிரியான டாக்ஸிக் பர்சன்ஸ் வந்து ஒரு சில பேர் வந்து அட்டென்ஷன் சீக்கர்ஸாக இருப்பாங்க. அதாவது எப்போவுமே வந்து அடுத்தவங்கள வந்து தங்கள் பக்கம் வந்து அப்படியே அவங்களுடைய கவனமெல்லாம் தங்க பக்கமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கு வந்து அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அந்த அட்டென்ஷன் எல்லாமே வந்து அவங்க பக்கமே இருக்கணும், அந்த அட்டென்ஷன் வந்து வேறு பக்கம் திரும்பிடவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. ஒருவேளை வந்து உங்களுடைய அட்டென்ஷன் வந்து அவங்க மேலே எல்லாமே வேறு பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு வழி பண்ணி உங்களுடைய கவனம் திரும்பவும் அவங்க மேலே திரும்புகிற மாதிரி பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு அவங்க எந்த ட்ராமா வேணாலும் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பயங்கர டாக்ஸிக்கான ஒரு பிஹேவியர். அதே மாதிரி இதை தொடர்ந்து வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவங்க பயங்கர மேனிப்புலேட்டிவாக இருப்பாங்க. அதாவது அவங்க வந்து மற்றவங்களை என்ன செய்ய வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதாவது ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி அவங்கள செய்ய வச்சுருவாங்க. அதில் இந்த அட்டென்ஷன் சீக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில நேரத்தில் த்ரெட்டன் பண்ணுறது, உங்களை வந்து குற்ற உணர்வு உள்ளவங்களை மாதிரி உங்களை ஃபீல் பண்ண வைக்கிறது, நீங்கள் தான் அவங்களுக்கு கடன்பட்டிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு உங்களுக்கு கொடுக்கறது, மிரட்டுறது, பயங்காட்டுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி அவங்க வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களோ அதை வந்து உங்களை செய்ய வச்சுருவாங்க. லவ் பண்ணுறவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று கொடுக்குறேன். நீங்கள் பழகிட்டு இருக்கிற நபர் வந்து உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை அவங்க செய்ய சொல்கிறாங்க செய்யலை அப்படின்னா நான் செத்து போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள் அவங்க வாயில் வந்தாலோ, அல்லது வந்து தங்களையே வந்து அவங்க ஏதோ ஒரு காயப்படுத்திக்கிட்டு அதை வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து உங்கள்கிட்ட காட்டி இந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சாலோ நீங்கள் பழகிற நபர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான பிஹேவியர். இந்த மாதிரியான ஆட்கள் வந்து பயங்கர டாக்ஸிக்கான ஆட்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான டாக்ஸிக் பர்சன்ஸில் ஒரு சிலருடைய ஒரு சில முக்கியமான கேரக்டர் என்ன அப்படின்னா அவங்க ஒரு பொழுதும் ஒரு தோல்வி அல்லது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அதில் தங்களுடைய பங்கை வந்து அவங்க எப்போவுமே அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. ஒரு நெகட்டிவான விஷயமோ ஒரு தோல்வியோ ஏதோ ஒரு டீமில் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து எப்போவுமே மற்றவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்களே தவிர ஒருபொழுதும் அதில் தனக்கும் அதில் ஒரு பொறுப்பு இருக்குது, தனக்கும் அதில் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. நானும் அவன் இதை பண்ணவே இல்லைப்பா, எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய பேச்சு நடவடிக்கை எல்லாமே இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம். அதே மாதிரி இந்த டாக்ஸிக் பர்சன்ஸ் வந்து எப்போவுமே தங்களை வந்து ஒரு விக்டிமாக தான் காட்டுவாங்க. மீன்ஸ் ஒரு பிரச்சனையோ ஒரு சூழல் வருது அப்படின்னா அதில் எப்போவுமே வந்து தங்களை பாதிக்கப்பட்டவங்களா மட்டும்தான் அவங்க காட்டுவாங்க. ஸோ அவங்க தான் இதில் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதனால் ரொம்ப கஷ்டப்பட்டது அவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த போர்ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனித்து பார்க்கணும். அண்ட் ஒரு சில நேரத்தில் ஒரு சக்ஸஸ் வரும்பொழுது அவங்க தான் அந்த முழு விஷயத்தையும் தங்களுடைய தோளை தூக்கி சுமந்த மாதிரி வந்து ஒரு சில ஒரு எஃபெக்டை வந்து கொடுப்பாங்க. இப்போ நான் இதில் சொன்ன விஷயங்கள் வந்து ஒருவேளை ஒரு சில நார்மலான நபர்கள்கிட்ட கூட இருக்குமா அப்படின்னா எஸ் இருக்கும். ஏன்னா ஒரு சில நேரத்தில் ஒரு சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து போகும்போது ஒரு சில நேரங்களில் யார் எல்லாருமே நெகட்டிவாக பேசுகிறது வந்து யதார்த்தம் தான். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்கலாம். பட் ஆனால் இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இதில் வந்து ஒரு இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரே நபர்கிட்ட இருக்காது. பட் அதே நேரத்தில் இதில் இருக்கிற பெரும்பாலான விஷயங்கள் வந்து ஒரு நபர்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி இதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் கன்சிஸ்டண்டாக ரொம்ப காலத்துக்கு ஒரு நபர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் டேஞ்சரான சைன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக ஒரு டாக்ஸிக்கான பர்சன் நீங்கள் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி நெகட்டிவான ஆட்களை உங்கள் லைஃப்பை விட்டு நீங்கள் விலக்கி வைக்கலாம். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு நல்லது. ஸோ இந்த வீடியோ இதில் நான் பேசின விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதில் நான் பேசின எந்த விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இதை மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனல் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும் நினச்சிங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ.